ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலை தோனிக்கு உலக ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலை தோனி இந்திய அணியோட முன்னாள் கேப்டனாக இருந்திருக்காங்க. இந்திய அணிக்கு மூணு விதமான வேர்ல்ட் கப் வாங்கி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக ரொம்ப கூலாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். தென்னாப்பிரிக்க தொடர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தோனிக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம தோனி அவங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. ரீசெண்டாக ஒரு ஷாப்பிங் மாலில் நம்ம தலை தோனி திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் மால் போயிருக்காங்க. அப்போ தோனியோட ரசிகர்கள் எல்லாருமே அவங்க குமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மாலுக்கு வெளியில் நின்று தோனியோட ரசிகர்களும் தோனியோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டாங்க. அதனால தோனி என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்டை மேலே ஏறி நின்றுக்கிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்திருக்காங்க. ரசிகர்களுடைய விருப்பத்துக்காண்டி தன்னோட உயிரையும் வந்து பணயம் வச்சு அந்த செல்ஃபியை எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து தோனியோட ரசிகர்களுக்கும் சரி இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்தை சமூக வலைதளங்களில் தோனியோட ரசிகர்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.